அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். சுபீட்சத்துக்கான கொள்கை திட்டத்தின் கீழ் இயற்கை உர உற்பத்தி ஆரம்பம். விரைவில் அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவோம். ராதாகிருஷ்ணன். கனடாவில் நாடாளுமன்ற வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஈழத்தமிழரான கரி ஆனந்தசங்கரி. மாகாண சபை தேர்தலை நடத்த ஆளும் கூட்டணியில் எதிர்ப்பு கோஷம். சீனாவால் பேராபத்து, ஒரு கையெழுத்தில் இலங்கையின் எதிர்காலம். பேராசிரியர் நலிகா அதிர்ச்சி தகவல். விசேட சுற்றி வளைப்புகளில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய பலர் கைது. யாழில் உள்ளூர் பேருந்து சேவையினை இரவு 9 மணி வரை நீடிக்க கோருகிறது வணிகர் கழகம். இயலாமையின் உச்சத்தில் இலங்கை அரசாங்கம், வெளிப்படையாக கூறிய செல்வம் அடைக்கலநாதன். அழிவு ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களை தடுத்து நிறுத்துங்கள், அனுரகுமார திசாநாயக. கிழக்கு ஆளுநர் இனக்கலவரத்தை ஏற்படுத்த முனைகிறார், ஸ்ரீநேசன் பகிரங்க குற்றச்சாட்டு. நல்லூரின் 11வது நிர்வாக அதிகாரியாக குமரேஷ் சயந்தன குமாரதாச மாப்பாண முதலியார் கடமைகளை பொறுப்பேற்பு. மகிந்தவின் கோட்டையிலும் கொடும்பாவி, போராட்டங்களால் அதிரும் இலங்கை. தமிழர் தாயகத்தில் மறைமுக சிங்கள குடியேற்றம், கிளர்ந்தெழுந்த தமிழ் எம்பிக்கள் சமலுக்கு கடிதம். தமிழர்களுக்கு கிடைக்குமா தனி ஈழம், தென்னிலங்கையில் விக்ரமபாகு கருணாரத்ன ஆதரவு குரல். கிழக்கில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படும் போது மீட்பர்கள் கொழும்பிலும் இந்தியாவிலும், குற்றம் சுமத்தும் ஸ்ரீநேசன். சிறை செல்ல தயாராக இருங்கள், சம்பிக்கவிற்கும் ராஜிதவிற்கும் எச்சரிக்கை. கடும் அதிருப்தியில் அரசின் கூட்டணி கட்சிகள், கோட்டாபய அரசாங்கம் பெரும்பான்மை பலத்தை இழக்கவும் வாய்ப்பு. கோட்டாபய ஒப்புக்கொள்ளாவிட்டால் அடுத்த முடிவு தயார், அமைச்சர் பதிலடி. ஆரம்ப பாடசாலைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. வீதி திருத்த பணிகளை துரிதப்படுத்துமாறு யாழ் மாநகர சபை முதல்வர் பணிப்பு. கிளிநொச்சியில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் விசேட அதிரடி படையினரால் முற்றுகை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஐரோ திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வரும் யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட 17 வீதிகளின் புனரமைப்பு பணிகள் துரிதப்படுத்த மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் பணிப்புரை விடுத்துள்ளார். இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று யாழ் மாநகர முதல்வர் தலைமையில் 22/10/2021 அன்று யாழ் மாநகர சபையில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் ஐத்திட்ட அதிகாரிகள், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் திட்ட பணிப்பாளர் உட்பட அதிகாரிகள், யாழ் மாநகர சபை பொறியியலாளர், வீதி புனரமைப்பு மற்றும் நீர்வளங்கள் பணிகளை மேற்கொண்டு வரும் ஒப்பந்த நிறுவன அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்படி பிரவுன் வீதியினை நவம்பர் மாதம் 10ஆம் திகதிக்கு முன்னரும், ஏனைய வீதிகளை நவம்பர் மாத இறுதிக்குள்ளும் நிறைவுறுத்தி தருவது என்றும் ஒப்பந்தக்காரர்களினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. எனினும் வாய்க்கால் புனரமைப்பு, நீர்க்குழாய்கள் பதித்தல் உட்பட அனைத்து பணிகளும் முடிவுறுத்தப்பட்டு குறித்த வீதிகள் அனைத்தும் அடுத்த ஆண்டில் மாநகர சபையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட இணக்கம் காணப்பட்டது. கிளிநொச்சியில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. பல லிட்டர் கசிப்பு கோடா உபகரணங்கள் மீட்கப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரியகுளம் கட்டைக்காடு பகுதியில் குளத்தின் கரையோர பகுதியில் இரகசியமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை 24/10/2021 இன்று அதிகாலை 2 மணியளவில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட நேரத்தில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 14 பேரல்களில் கசிப்பு உற்பத்திக்கு தயாரான நிலையில் காணப்பட்ட 1620 லிட்டர் கோடாவையும், கசிப்பு வடித்து கொண்டிருந்த 540 லிட்டர் கோடாவையும், வடித்த நிலையில் காணப்பட்ட 120 லிட்டர் கசிப்பும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தும் உபகரணம் என்பவற்றை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர். இதன்போது 33 வயதுடைய 2 குழந்தையின் தந்தை, பெரியகுளம் கட்டைக்காட்டைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்தனர். குறித்த சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்டம் முழுவதும் பல பகுதிகளுக்கு கசிப்பை விநியோகித்து வந்தவர் என போலீஸ் அதிரடிப்படையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட கோடா கசிப்பு உபகரணம் என்பவற்றையும் கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்க உள்ளனர். கோவிட் தொற்றினால் மூடப்பட்டுள்ள பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவு நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நாளைய தினம் பாடசாலை செல்லும் மாணவர்கள் சீருடை அணிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார்.
தற்போதைய நிலையில் மக்களது நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஆரம்ப பிரிவு வகுப்பு மாணவர்கள் தம்மிடம் இருக்கின்ற ஏதேனும் ஒரு ஆடையுடன் பாடசாலை செல்ல முடியும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கரவலப்பட்டி மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து பேசுவதற்கு ஜனாதிபதி ஒப்புக்கொள்ளாவிட்டால் மக்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். கெரவலப்பட்டி மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவிற்கு வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து எழுதப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், கெரவலப்பட்டி மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து பேசுவதற்கு ஜனாதிபதியை வற்புறுத்தப் போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி ஒப்புக்கொள்ளாவிட்டால் மக்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம். ஒப்பந்தம் குறித்த தீர்மானம் அரசியல் தலைமைகளின் நிலைப்பாட்டிற்கு அமைய எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை கெரவலப்பட்டி மின் நிலையத்தின் 40% பங்கை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் ஒப்பந்தம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு குறித்த பங்காளி கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை முன்னர் ஜனாதிபதி நிராகரித்திருந்தார் என்பதோடு பிரதமர் மற்றும் நிதியமைச்சருடன் பேசுமாறும் தெரிவித்திருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இதற்கிடையில் குறித்த ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் எதிர்ப்பதாக தெரிவித்து வரும் ஆளும் தரப்பு பங்காளி கட்சி தலைவர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் நேற்றும் இந்த விடயம் தொடர்பாக கூடி கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் பாட்டாளி சாம்பிக ரணபக்க, ராஜித சேனாரத்ன ஆகியோர் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்கள் கிடைத்துவிட்டதாகவும் இதனால் இவர்கள் விரைவில் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் எனவும் சேனாதிபதி கூறியுள்ளார். சம்பிக்க மற்றும் ராஜிதவுக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கோவிட் தொற்று நோய் பரவல் காரணமாக அந்த விசாரணைகள் சற்று தாமதமாகியுள்ள போதிலும் அவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் நிசங்க சேனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தமது கருத்துக்களுக்கு செவி கொடுக்காத காரணத்தினால் அரசாங்கத்தின் பல கூட்டணி கட்சிகள் கடும் அதிருப்தியில் இருப்பதுடன் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் ஜுகதநபி மின் உற்பத்தி நிலையம் வரையான பிரச்சினைகளில் அரசாங்கத்தின் பிரதான கட்சி செயற்பட்ட விதம் குறித்து ஏனைய கூட்டணி கட்சிகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் அந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி வருவதாகவும் கூறப்படுகின்றது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி அரசாங்கத்தின் இந்த கூட்டணி கட்சிகள் சுமார் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளன எனவும் தேவையான நேரத்தில் அரசாங்கம் தனக்கு இருக்கும் 1/3 பெரும்பான்மை பலத்தை இழப்பது நிச்சயம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எமது மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் இராஜாங்க அமைச்சர் கிழக்கை மீட்பவர்கள் என தெரிவிக்கின்றனர். ஆனால் கிழக்கு பறிபோகின்ற விடயங்கள் இடம்பெறுகின்ற போது கிழக்கின் மீட்பர்கள் கொழும்பிலும் இந்தியாவிலும் இருக்கின்றனர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட காரமுனை காணி பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில், வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட காரமுனை என்கின்ற தமிழ் பேசும் மக்களின் கிராமத்தில் திட்டமிட்ட அடிப்படையில் போலி ஆவணங்களை தயாரித்து பெரும்பான்மை இனத்தவர்களை குடியேற்றுவதற்காக கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் மிகவும் இரகசியமான முறையில் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார். கிழக்கு மாகாணத்திலே ஏற்கனவே இவ்வாறான முறையில் இனப்பெரம்பல் மாற்றப்பட்டு திருகோணமலை அம்பாறை மாவட்டங்கள் பறிப்போயிருக்கின்றன. இருப்பது மட்டக்களப்பு மட்டும்தான். இங்கும் பெரும்பான்மை இனத்தவர்களை திட்டமிட்டு குடியேற்றி இங்கும் எதிர்காலத்தில் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்வதை நோக்காக கொண்டு நீண்டகால அடிப்படையில் இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. எமது அதிகாரிகள் பலர் இது தொடர்பில் எங்களிடம் வேதனைப்படுகின்றார்கள். ஆனால் இதில் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால், உயரதிகாரிகள் சிலர் தங்களது பதவிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த விடயங்களை பரம ரகசியமாக வைத்து பாதுகாக்கின்றார்கள். எமது மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் எப்போதும் கிழக்கு மீட்பர், கிழக்கை பாதுகாப்பவர், கிழக்கின் இரட்சகர் போன்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் எமது இராஜாங்க அமைச்சரும் கிழக்கை பாதுகாப்பதென்று சொல்லுகின்றார். ஆனால் கிழக்கு பறிபோகின்ற போராட்டங்கள் வருகின்ற போது இவர்கள் கொழும்பிலும் இந்தியாவிலும் தங்கியிருந்து தாங்கள் இங்கில்லை என்று சொல்கின்றார்கள். இந்த விடயங்களை நாங்கள் தட்டி கேட்காமல் விடுகின்ற போது எமது நிலங்கள் எல்லாம் தட்டி பறிக்கப்படுகின்றன.
ஒரு காலத்தில் அம்பாறையில் கல்லோயா குடியேற்றம், திருகோணமலையில் கந்தளாய் குடியேற்றம் என்பன வந்து அங்கெல்லாம் நாங்கள் அடிபட்டு வந்ததைப் போன்று மட்டக்களப்பிலும் அடிபட வேண்டிய நிலையே ஏற்படும். நாங்கள் இனவிரோதிகளும் அல்ல, இனவாதிகளும் அல்ல. ஆனால் எமது மண்ணில் எமது மக்கள் குடியிருப்பதற்கு நீங்கள் வழிவிடுங்கள். அயல் மாவட்ட மாகாணங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் குடியேறுகின்ற விடயத்தை சட்டவிரோதமான செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு இவர்கள் காண்பிக்கின்ற ஆவணங்கள் போலியாக செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் சிங்களத்தில் தட்டச்சு செய்த ஆவணங்கள் எமது மாவட்டத்தில் கொடுக்கப்படவே இல்லை. மின்சார கட்டணங்கள் வழங்கப்பட்டதாக கூட போலி ஆவணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர்கள் இல்லை. எனவே இவை திட்டமிட்ட அடிப்படையில் ஆளுநர் செய்கின்ற செயற்பாடுகளாகும். ஆளுநர் ஜகம்பத் பல்லினத்திற்காக ஆளுநராக இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இனத்தின் ஆளுநராகவே செயற்படுகின்றார். அவர் மூன்று விடயங்களையே செய்து கொண்டிருக்கின்றார். பெரும்பான்மை மக்களை எமது மக்களின் நிலங்கள், மேய்ச்சற்தரைகள் போன்றவற்றில் குடியமர்த்தி இனக்கலவரத்தை ஏற்படுத்த முனைகின்றார். இரண்டாவது, தமிழ் பேசும் உயர் அதிகாரிகள் ஓய்வு பெற்று செல்லும் போது அந்த உயர் நிர்வாகங்களில் சிங்களவரை நியமிக்கின்றார். மூன்றாவது, ஒழுங்கான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் உள்ளூராட்சி சபைகளை கலைப்பதற்காக தங்கள் அருவருடிகளை இங்கு அனுப்பி அந்த சபைகளை புலப்பிக் கொண்டிருக்கின்றார். இவற்றையே அவர் செவ்வனி செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் வெளிப்பாக இல்லாதுவிட்டால் எங்கள் வீட்டு கதவுகளும் குடியேற்றுவதற்கு தட்டப்படும் நிலையை உருவாகும். விழிப்புடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவதன் மூலம் நாங்கள் எங்கள் உரிமையை பாதுகாப்போம். நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. எமது மண்ணை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல நாங்கள் எங்களுக்குள் பிளவுபட்டால் கூத்தாடிகள் கூரியை பிரித்து கொண்டு இங்கு குடியேறுவதற்கு வருவார்கள். எனவே இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு தனி ஈழம் வழங்க வேண்டும் என்று புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவர் விக்ரமபாகு கருணாரத்ன இலங்கையின் வளங்கள் மற்றும் நிலங்கள் பல்வேறு நாடுகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டால் இந்த நாட்டில் பிறந்த தமிழ் மக்களுக்கு ஏன் அவர்களின் ஈழத்துக்கான உரிமை வழங்கப்படக்கூடாது என இதன் போது கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு துறைமுக நகரத்தை சீனாவிற்கும், திருகோணமலையில் உள்ள எண்ணெய் களஞ்சியங்களை இந்தியாவிற்கும், கெரவலப்பட்டி மின் நிலையத்தை அமெரிக்காவிற்கும் என வளங்களை வழங்கினால் தமிழ் மக்களுக்கு அவர்கள் விரும்பும் ஈழத்தை வழங்குவது மிகவும் நியாயமானதாக இருக்கும். பொது வாக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தமிழர்களுக்கு ஈழம் வழங்கப்பட வேண்டும். அது சர்வதேச அங்கீகாரத்திற்கு வழி ஏற்படுத்தும் என்று விக்ரமபாகு கருணாரத்ன கூறியுள்ளார். அத்தோடு தமது ஈழ மண்ணிற்காக வடக்கில் தமிழ் இளைஞர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் மேற்கத்திய உலகத்தால் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் தாயகத்தில் மறைமுக நிகழ்ச்சி திட்டங்களினூடாக முன்னெடுக்கப்படும் சிங்கள குடியேற்றங்களை உடன் நிறுத்துமாறு தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் உள்ளக பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சரான சமல் ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளனர். அரசு தலைவரின் கிராமத்தினுடனான மக்கள் சந்திப்பு எனும் தொனிப்பொருளில் கடந்த 3 ஏப்ரல் 2021 வவுனியா மாவட்டத்தில் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் வெடிவைத்த கல்லு கிராம அலுவலகர் பிரிவில் உள்ள போகஸ்வெல என தற்போது பெயர் மாற்றம் பெற்றுள்ள கொச்சியான் குளம் என்ற தமிழ் மக்களின் மரபுரிமையுடைய பூர்வீக கிராமத்தில் நிகழ்வொன்று இடம்பெற்றது. இதன்போது அப்போதைய வவுனியா மாவட்ட செயலாளர் சமன் பந்துலசேனவின் வேண்டுகோளின் பிரகாரம் வடமத்திய மாகாணத்தின் எல்லைக்குட்பட்ட கெபெட்டிகுலாப பிரதேச செயலாளர் பிரிவின் கனுகாவில கிராம அலுவலகர் பிரிவைச் சேர்ந்த 600 குடும்பங்களும், பதவியா கிராம அலுவலகர் பிரிவு மற்றும் கம்பிலிவிலி நெதக்கண்ண கிராமங்களைச் சேர்ந்த 430 குடும்பங்களும் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் வெடிவைத்த கல்லு கிராம அலுவலகர் பிரிவுடன் இணைப்பதற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்மையில் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிற்கு வவுனியா மாவட்ட அரசு அதிபராக இருந்த சமன் பந்துலசேனவின் இக்கோரிக்கை முன்மொழிவாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய மாகாணங்களின் எல்லைகளை மாற்றி அமைப்பதன் ஊடாக வடக்கு மாகாணத்தின் இனப்பரம்பல் கோலத்தை மாற்றி அமைத்து அதனால் அப்பிரதேசத்தில் தமிழ் மக்களின் அரசியல் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குறியாக்கின்ற செயற்பாடாக இது திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு முரணாகவும் இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற செயலாகவும் இது அமையும் என்பதால் இந்நடவடிக்கையை உடன் நிறுத்தும்படி வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாம் கோரிக்கை விடுப்பதோடு இவ்வாறான செயல்முறைகளை வன்மையாக கண்டிக்கின்றோம்.
இவ்வாறான மறைமுக நிகழ்ச்சி திட்டங்களூடாக முன்னெடுக்கப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்களே இந்நாட்டில் 30 வருடங்களுக்கும் மேல் நடந்த யுத்தத்திற்கு வித்திட்டதுடன் இன நல்லுறவை பாதிக்கும் விடயமாக அமைந்தது என்பதையும் நினைவுபடுத்துகிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை லூனகம்பெகரவில் நடைபெற்ற கொபிகத கெஸ்ம நிகழ்ச்சி மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசா கலந்து கொண்டு எதிர்ப்பினை வெளியிட்டார். அங்கு சென்ற அவர் அப்பகுதி விவசாயிகளை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அலத்கம்கேவின் உருவப்பொம்மையினை வீதியில் இழுத்து சென்று தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் 11வது நிர்வாக அதிகாரியாக குமரே சயந்தன குமாரதாஸ் மாப்பாண முதலியார் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய 10வது நிர்வாக அதிகாரியான குகஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியார் கடந்த 9ஆம் தேதி இறைப்பதமடைந்தார். அன்றைய தினம் தொடக்கம் குமரே சயந்தன குமாரதாஸ் மாப்பாண முதலியாரின் காலம் ஆரம்பமானது. இந்த நிலையில் இன்றைய தினம் குமரேஷ் சயந்தன குமாரதாஸ் மாப்பாண முதலியார் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று விசேட பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தார். 10வது நிர்வாக அதிகாரியான குகஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியார் 1964 டிசம்பர் 15 முதல் கடந்த 9ஆம் தேதி அவர் இறைப்பதம் அடையும் வரை அவரே நிர்வாக அதிகாரியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கின் ஆளுநர் அனுராதா ஜெகம்பல் பல்லினத்துக்கான ஆளுநராக இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இனத்தின் ஆளுநராக செயற்படுவதாகவும் அவர் பெரும்பான்மை மக்களை எமது மக்களின் நிலங்கள் மேய்ச்சல் தரைகள் போன்றவற்றில் குடியமர்த்தி இனக்கலவரத்தை ஏற்படுத்த முனைவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீநேசன் குற்றம் சாட்டியுள்ளார். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காரமுனை காணி பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர் 3 விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். 1, பெரும்பான்மை மக்களை எமது மக்களின் நிலங்களில் குடியமர்த்தி இனக்கலவரத்தை ஏற்படுத்த முனைகின்றார். 2, தமிழ் பேசும் உயர் அதிகாரிகள் ஓய்வு பெற்று செல்லும் போது அந்த உயர் நிர்வாகங்களில் சிங்களவரை நியமிக்கின்றார். 3, ஒழுங்கான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் உள்ளூராட்சி சபைகளை கலைப்பதற்காக தங்கள் அருவருடிகளை இங்கு அனுப்பி இந்த சபைகளை குழப்பிக் கொண்டிருக்கின்றார். இவற்றையே அவர் செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் விழிப்பாக இல்லாதுவிட்டால் எங்கள் வீட்டு கதவுகளும் குடியேற்றுவதற்கு தட்டப்படும் நிலையை உருவாக்கும். விழிப்புடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவதன் மூலம் நாங்கள் எங்கள் உரிமையை பாதுகாக்க முடியும். நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. எமது மண்ணை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல நாங்கள் எங்களுக்குள் பிளவுபட்டால் கூத்தாடிகள் கூரியை பிரித்து கொண்டு இங்கு குடியேறுவதற்கு வருவார்கள். எனவே இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். அழிவை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் அடங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட சேதன பசலையினை சீனா பலவந்தமாக இலங்கைக்கு வழங்க முயற்சிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். ஒப்ப வினசா குருவின் தமா யாவி ஹெபே ஒப்ப சிதுக்கரமின் திமின்னே வினாசகாரி வினசா. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று நடத்திய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சீன நிறுவனத்தின் சேதன பசலையை ஏற்றிய கப்பலை இலங்கைக்குள் பிரவேசிக்க அனுமதிக்க வேண்டாம் என துறைமுக அதிகார சபையின் துறைமுக பொறுப்பதிகாரிக்கு கமத்தொழில் அமைச்சின் பணிப்பாளர் அறிவித்துள்ளார். கமத்தொழில் அமைச்சின் பணிப்பாளர் எடுத்துள்ள இந்த தீர்மானத்தை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கக்கூடாது. கமத்தொழிலுக்கு உழவர்களின் வாழ்க்கைக்கும் ஆட்சியாளர்கள் செய்து வரும் அழிவான வேலை திட்டங்கள் போதுமானது. அழிவை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் இலங்கைக்குள் வருவதன் ஊடாக நாட்டின் முழு தாவர கட்டமைப்பும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளது எனவும் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இலங்கை தாவரங்களை தனிமைப்படுத்தும் சேவையினர் நடத்திய பரிசோதனைகளுக்கு பதிலாக 3வது தரப்பின் பரிசோதனையை நடத்த இணங்குமாறு குறித்த சீன நிறுவனம் யோசனை முன்வைத்துள்ளது. அத்துடன் சீன நிறுவனத்திற்காக கடனுறுதி கடிதத்தை வழங்குவதற்கு தடை விதித்து கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவொன்றையும் பிறப்பித்தது.
அரசாங்கம் தனது இயலாமையின் உச்சமாக ஊடகத்துறையினர் மீது அழுத்தத்தினை பிரயோகிப்பதானது ஜனநாயகத்தின் மீதான சந்தேகத்தினை எழுப்புவதாக கூட்டமைப்பின் பண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் ஊடகவியலாளர் நவரத்தினம் கபிலநாத் மற்றும் அட்டாளச்சேனையைச் சேர்ந்த யூவல் மப்ரூக் ஆகியோர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அண்மை காலமாக வடக்கு கிழக்கு உட்பட ஸ்ரீலங்காவின் அனைத்து பகுதியிலும் ஊடகத்துறையினரை அச்சுறுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. தனது புலனாய்வாளர்களை வைத்து மக்களுக்காக குரல் கொடுத்து தம்மாலான பணிகளை செய்து வரும் ஊடகத்துறையினரை உளரீதியாக தாக்கத்திற்குள்ளாக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்துள்ள அரசாங்கம் அதற்காக பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவை பயன்படுத்துகின்றது. வவுனியா மாவட்டத்தில் ஊடகத்துறையில் நீண்ட காலமாக செயற்பட்டு வரும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ந கபிலநாத் ஊடகப் பணிக்கு அப்பால் தமிழ் மக்களின் தொல்லியல் தொடர்பான தேடல் கொண்ட ஒருவராகவும் மக்களின் வறுமையை போக்க பல்வேறு உதவிகளை வழங்கி வருபவராகவே அறியப்பட்டவர். இவ்வாறு சமூக சிந்தனை கொண்ட ஊடகத்துறை சார்ந்தவர்களை தொடர்ந்தும் அச்சுறுத்தும் வகையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்ரீலங்காவில் நடந்த ஊடகத்துறையினர் மீதானதும் ஊடக நிறுவனங்கள் மீதானதுமான தாக்குதல்கள் மற்றும் அநீதிகளுக்கு இதுவரை பொறுப்பு கூற முடியாத அரசு ஊடகத்துறையினரை மௌனிக்கச் செய்யும் செயற்பாட்டையே தொடர்ந்து முன்னெடுக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் விசேட அதிரடி படையினர் நேற்று மேற்கொண்ட விசேட சுட்டி வளைப்புகளில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட 6 மதுபான சுற்றி வளைப்புகளில் 6 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 112 லிட்டர் மதுபானம், 780 லிட்டர் கோடா, 2 செப்பு தகடுகள் என்பன கைப்பற்றப்பட்டன. ரத்னபுரி கொடக்கவில போலீஸ் பிரிவு மகக்கும் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட 6 சுற்றி வளைப்புகளில் அனுமதி பத்திரமின்றி மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை பிட்டபெத்திர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அனுமதி பத்திரமின்றி டிப்பர் ரக வாகனத்தில் மணல் ஏற்றிக் கொண்டிருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிட்டபெத்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்டத்துக்குள் தனியார் அரச பேருந்து உள்ளூர் சேவையினை 9 வரை நீடிக்குமாறு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் யாழ்ப்பாண வணிகர் கழகம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா தொற்று தாக்கத்தினால் நீண்டகாலமாக முடக்கப்பட்டிருந்து தற்போது வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் பண்டிகை காலங்களில் வர்த்தக நிலையங்கள் இரவு நேரங்களில் திறப்பதன் காரணமாக 9 அரசு தனியார் பேருந்து சேவைகள் இடம்பெறுமாக இருந்தால் அது பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும். எனவே அரசாங்க அதிபர் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க கோரி யாழ்ப்பாண வணிகர் சங்கத்தினால் எழுத்து மூலம் யாழ் அரசாங்க அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கரிம உர சரக்கு இலங்கையில் இறக்கப்படுவதை பொறுத்தே இலங்கையின் விவசாயம் மற்றும் சுற்றாடல் அடையாளத்தின் எதிர்காலம் தங்கியிருக்கும் என ருகுணு பல்கலைக்கழகத்தின் விவசாய உயிரியல் பீடத்தின் பேராசிரியர் நளிகா ரணதுங்க தெரிவித்துள்ளார். சோதனையில் 3 முறையாக தோல்வியடைந்த நுண்ணுயிர்களால் நமது மண், பயிர்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் மீது ஏற்படும் தாக்கம் கணிக்க முடியாதது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேராசிரியர் நலிகா ரணதுங்கா நேற்று தனது முகநூலில் வெளியிட்ட குறிப்பில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பில் கடைசியாக மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், 3 சோதனையில் தோல்வியடைந்த சீன கரிம உரங்களின் இருப்பில் தாவர நோய்க்கிருமி, பாக்டீரியா உட்பட பிற நுண்ணுயிர்கள் உள்ளன என்பது அனைவரும் அறிந்ததே. அது இன்று இரவு அவர் இலங்கை வரவுள்ளது. இலங்கையில் தரையிறக்கப்படுவதா இல்லையா என்ற தீர்மானத்தில் சில கையெழுத்துக்கள் மட்டுமே உள்ளன. இத்தகைய கையொப்பங்களின் எண்ணிக்கை இந்த நாட்டின் விவசாயத்தின் எதிர்காலத்தையும் சுற்றுச்சூழல் அடையாளத்தையும் தீர்மானிக்கும். இவ்வாறு நமது மண்ணில் நமது பயிர்களுக்குள் கொண்டுவரப்படும் நுண்ணுயிர்கள் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. சீன மண்ணில் மக்கள் மற்றும் தொழில்முறை பகுதிகள் ஏராளமாக உள்ளன. நுண்ணுயிர்களும் மிகவும் ஆக்ரோஷமானவை என்று நான் நினைக்கின்றேன். இந்த தவறு ஒருபோதும் திரும்ப பெற முடியாதது. எப்படியாவது நாட்டை பாதுகாக்கும் பாதுகாப்பு வளையம் உடைந்தால் வருங்காலத்தில் இதுபோன்ற பேரழிவுகள் மேலும் மேலும் தவிர்க்க முடியாமல் நம் தாய்நாட்டை அடையும் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் அழுத்தத்துக்கு அச்சப்பட்டு மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடாது என சிறு கட்சிகள் பலவும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை வலியுறுத்தியுள்ளனர்.
மாகாண சபை தேர்தல் நடத்துவது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் ஆளும் கட்சிக்குள் இருவேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. இதில் இந்தியாவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து தேர்தலை நடத்தக்கூடாது என ஆளும் கூட்டணியின் பின்வரிசை உறுப்பினர்கள் மற்றும் சிறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் தேர்தலை நடத்துவதற்கும் இந்தியாவிற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என கூறி அரசாங்கம் ஆளும் கட்சிக்குள் எழுந்துள்ள கருத்து முரண்பாடுகளுக்கு பதிலளித்து வருகின்றது. இதன் மூலம் தேர்தல் நடத்துவதிலுள்ள சட்ட சிக்கல்களை சீர் செய்து எதிர்வரும் வருடத்தின் முதல் மாதத்தில் தேர்தல் முறைமை தொடர்பிலான பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை 3/2 பெரும்பான்மையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உள்ள சூழலில் அதற்கு ஆளும் கட்சிக்குள் எதிர்ப்பு தெரிவிப்போர் ஆதரவளிப்பார்களா என அரசாங்கத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உயர் அரசியல் மட்டத்தில் இந்த விடயம் பேசப்பட்ட நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி என்பன வெளிப்படையாகவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் உள்ள சட்ட நெருக்கடிகளை நிவர்த்தி செய்ய ஒத்துழைப்பு வழங்குவதாக அறிவித்துள்ளன. ஆனால் ஆளும் கட்சி பின்வரிசை உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட இந்த மாகாண சபை தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்திய அழுத்தத்தை உள்நோக்கியும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளனர். கனடாவின் நாடாளுமன்ற வரலாற்றில் 3வது முறையாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஈழத்தமிழரான கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கான கௌரவ நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மேலும் பதவியேற்றதன் பின் கரி ஆனந்த சங்கரி கூறியதாவது, ஸ்காபரோ ரூஜ் பார்க் மக்கள் ஒட்டாவாவில் தங்கள் குரலாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பாக்கியம். ஸ்காபரோ ரூஜ் பார்க்கில் வசிப்பவர்களுக்கு சேவை செய்வதற்கும் உள்ளூர் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் கனடா தொடர்ந்து உலக தலைவராக இருப்பதை உறுதி செய்வதற்கும் நான் தொடர்ந்து அயராது உழைப்பேன் என அவர் தெரிவித்தார். அரசாங்கம் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்டிருந்தாலும் மக்கள் மத்தியில் பெரும்பான்மை பலத்தை இழந்திருக்கின்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக ராகலி நகரில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், குறுகிய காலத்தில் மக்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்ட ஒரு அரசாங்கம் என்றால் அது இந்த அரசாங்கமே. இன்று எதை கேட்டாலும் விலையேற்றம், தட்டுப்பாடு என்ற வார்த்தைகளே வெளிவருகின்றது. இந்த தீபாவளி தமிழர்களுக்கு ஒரு கருப்பு தீபாவளியாகவே அமையப் போகின்றது. பொருட்களின் விலையேற்றம், வேலைக்கான உரிய சம்பளமின்மை, தொடர்ச்சியான மக்களின் போராட்டம் போன்ற காரணங்களால் இந்த தீபாவளியை மக்கள் கொண்டாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் விசேடமாக கொண்டாடும் தீபாவளி தினத்தை துக்க தினமாக கொண்டாட வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கியிருக்கின்றது. இந்த நாட்டிலே இன்று அரசாங்கம், அதாவது மக்கள் மத்தியில 3/2 பெரும்பான்மை இல்ல, 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி அதையும் ஏமாத்தி விட்டானுங்க, அதையும் ஆட்டையை போட்டானுங்க. ஆகவே அந்த வகையில தோட்ட தொழிலாளி இன்னைக்கு 20 கிலோ எடுக்க சொல்லி கஷ்டப்பட்டு, அதாவது மக்கள் துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் விவசாயிகள் இன்னைக்கு பாரிய துன்பத்தை நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில நம்ம தீபாவளியை கொண்டாட போறோம். ஆகவே இந்த முறை தீபாவளி நமக்கு ஒரு கருப்பு தீபாவளியாக தான் அமையப் போகின்றது என்பது. ஜனாதிபதியின் சுபீட்சமான கொள்கை திட்டத்தின் கீழ் பசுமையான நாடு, நச்சுத்தன்மை இல்லாத நாளை என்ற துணைப்பொருளின் கீழ் ரசாயன உரங்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் எனவும், இயற்கை முறையில் பயன்படுத்தி விவசாயிகள் மேற்கொள்ள இயற்கை உரம் தயாரிக்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்திரனவின் ஆலோசனைப்படி வன்னி விமானப்படை ரெஜிமெண்ட் பயிற்சி பாடசாலையின் விமானப்படை தளபதியின் பங்கேற்பில் கடந்த 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. விமானப்படை கட்டளை வேளாண்மை பிரிவின் முழு அர்ப்பணிப்பான சேவையின் கீழ் முதற்கட்டமாக 25 டன் நிறையுடைய இயற்கை உர உற்பத்திக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதுடன் தொடர்ந்தும் உற்பத்திகளை அதிகரிக்கும் வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் உரங்கள் விமானப்படை வேளாண்மை பிரிவினால் மேற்கொள்ளப்படும் வேளாண்மை உற்பத்திகளுக்கும் விவசாய அமைச்சின் கீழ் விவசாயிகளுக்கும் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த ஆரம்ப நிகழ்வில் விமானப்படை கட்டளை வேளாண்மை பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் வன்னி விமானப்படை விமானப்படை தளபதி கட்டளை அதிகாரி உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் படைவீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இத்துடன் ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.